கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுன்னு நம்பருக்கு தவிச்சுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் கீரையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் புளித்தண்ணியும் பருப்பையும் போட்டு நல்லா வேக விடுங்க. தண்ணி ஊற்றி வேக விடுங்க. தேவையான அளவு உப்பு சாம்பார் பொடி போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. வெந்த உடனே இப்படி தான் இருக்கும். இதை வந்து கீரை உருளைக்கிழங்கு குழம்பு ரொம்ப சுவையாக இருக்குது.